ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் கிரியேஷன். நான் உங்க திருமணி. இன்னைக்கு நம்ம ஆரோக்கிய குறிப்பில் எதை பத்தி பார்க்க போறோம்னா, சீனின்னு சொல்லக்கூடிய இந்த வெள்ளை சர்க்கரை இருக்கு இல்லையாங்க, அதை சாப்பிடும்போது நம்மளுக்கு என்னென்ன நோயெல்லாம் வருது அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். தொழில்நுட்பம் வளர்ச்சி அப்படிங்கிற பேர்ல உருவாகியதாங்க இந்த வெள்ளை சர்க்கரை என்கிற ஒரு விபரீதமான ஒன்று. எப்படி நம்ம இந்த புகை மதுவையெல்லாம் தடை செய்யப்பட வேண்டிய ஒரு பட்டியலில் நம்ம வச்சிருக்கோமோ, அது போலதான் ஒரு வைக்க வேண்டிய ஒரு பொருள் தாங்க இந்த வெள்ளை சர்க்கரை. ஆனா இதுவோ உணவு அரசியல்ல அரிசிக்கும் கோதுமைக்கும் அடுத்த இடத்தை பிடிச்சிருச்சு. உலக அளவில் சர்க்கரை நோயாளிகளின் பட்டியலில் இந்தியர்களை முதல் இடத்திற்கு தள்ளியதும் இந்த வெள்ளை சர்க்கரை தாங்க. அது மட்டும் இல்லைங்க, பெரும்பாலான பெண்களுக்கு வரக்கூடிய ஆஸ்டியோபரோசிஸ் நோய்க்கும் பல புற்றுநோய் வளர்றதுக்கும் இந்த வகை செய்யக்கூடிய இந்த வெள்ளை சர்க்கரையோட பங்கு அளவில்லாத ஒன்று. கரும்பிலிருந்து சர்க்கரையை பிரித்தடிக்கும் நவீன முறையில் பார்த்துக்கிட்டோன்னா, பசு முதலான கால்நடைகளோட எலும்பு துகள்களும் வெள்ளை நிறம் கொடுக்கறதுக்காக இரும்பிலிருந்து இந்த துருவு அகற்றுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பாஸ்பாரிக் அமிலம் அப்படிங்கிறதையும் பெருமளவில் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த சர்க்கரை எப்போதுமே கட்டியாகாமல் துகள்களாகவே இருப்பதற்காக அதுக்கு ஒரு கெமிக்கல், நீர் புகாமல் இருப்பதற்காக அதுக்கு ஒரு கெமிக்கல், வருடங்களுக்கும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அதுக்கு ஒரு கெமிக்கல்னு ஒரு நீண்ட ரசாயன குளியலில் முடித்து தான் நம்ம வீட்டிற்கு வருகிறது. இந்த விஷயத்தை நம்ம காலையில் ஒவ்வொரு முறையும் காஃபியில் நீங்கள் அந்த ஒரு ஸ்பூன் சர்க்கரையை போட்டு கலக்கும் போது இந்த விஷயங்களை நீங்கள் ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதனோட விளைவு என்னன்னு பார்த்தோம்னா, உலகில் சர்க்கரை உற்பத்தியில் இரண்டாம் இடம், சர்க்கரை பட்டியல் முதலிடம்தான் நம் தாய் திருநாட்டிற்கு தாங்க. உலகின் சர்க்கரை உற்பத்தியில் இரண்டாம் இடம், ஆனால் சர்க்கரை பயன்பாட்டில் முதல்ல இருக்கிறது நம்ம தாய் திருநாடு தாங்க. கடந்த முக்கால் நூற்றாண்டில் பல்பெருகி வணிகத்தின் வளர்ச்சியும் நம்மிடையே உயர்ந்து வரக்கூடிய இந்த உடற்பருமன், சர்க்கரை நோய், இருதய நோய், கேன்சர் நோயாளிகளின் எண்ணிக்கைக்கும் நேரடி தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத அறிவியலாளர்களே பட்டவார்த்தமாக அறிவிக்க தொடங்கிட்டாங்க. வெள்ளை சர்க்கரை ஒரு பாய்சன் அப்படின்னு நான் சொல்ல வரலங்க. உலகின் முன்னணி நாளமில்லா சுரப்பியலின் முன்னோடி மருத்துவர் ராபர்ட் லஸ்டிக் அப்படிங்கிறவரு சொல்றாரு கேளுங்க. சர்க்கரை நோய், இருதயம் முதலான பெரும்பாலான நோய்களுக்கு கொழுப்புச்சத்தை குறை கூற நாம வெள்ளை சர்க்கரையும் அதனோட சேர்ந்த பொருட்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த இனிப்பு சத்தும் முக்கியமான காரணம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். இதை ஆராய்ச்சிகளின் முடிவும் தீர்க்கமாகவே சொல்லியிருக்குதுங்க. மேலும் மூளையின் ஒரு குறிப்பிட்ட பகுதி நம் உண்டு முடிக்கையில், அதாவது சாப்பிட்டு முடித்தவனே நமக்கு உணவு போதும், அதாவது உண்ட உணவு போதும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை நம்மளுக்கு மூளை அறிவிக்குதுங்க. ஆனால் இந்த வெள்ளை சர்க்கரை சேர்ந்த பண்டங்கள் இருக்கு இல்லையா, கோலாபானம், ஃபாஸ்ட் ஃபுட், இதுகளையெல்லாம் நம்ம சாப்பிடும்போது அதில் உள்ள ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிற சர்க்கரை மூலப்பொருள் அதிகப்படியாக இருக்கிறதுனால அது மூளையின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை செயலிழக்க வச்சு அந்த சமயத்தில் மூளையை பழுதாக்கி விடுகிறது. அதனால தான் நம்ம எவ்வளவு சாப்பிட்ட பிறகும் உண்டது போதும் அப்படிங்கிற அறிவிப்பு நம்ம மூளைகிட்ட இருந்து நம்மளுக்கு கிடைக்கிறதே இல்லைங்க. இதனால தான் நவீன ஃபாஸ்ட் ஃபுட் மையங்கள்லையும் உணவோட கோலாபானங்களும் கொடுக்குறாங்க. அவர்களுக்கு வியாபாரம், ஆனால் நமக்கு வியாதி. என்ன இந்த உடன்படிக்கை சரிதானே? அப்போ இப்படி சொல்லும்போது நீங்கள்லாம் கேட்பீங்க, ஏன் டாக்டர் காலையில் காஃபிக்கு ஒரு ஸ்பூனு, சாயங்காலம் டீக்கு ஒரு ஸ்பூனு, அதுக்கு இவ்வளோ அக்கா போகிறா அப்படிங்கிற உங்கள் மைண்ட் வாஷில் கேட்கக்கூடிய கேள்வி எனக்கு நல்லாவே தெரியுதுங்க. அதுக்கு அவர் சொல்லக்கூடிய பதிலை பாருங்கள். அந்த காஃபி டீ மட்டும் இல்லாமல் போகிற போக்கில் நாம் அருந்தக்கூடிய ஒரு கோலா பானத்தில் 10 ஸ்பூன் சர்க்கரை உள்ளிருக்குதுங்க. ஒரு கேக்கு, ஒரு ஜாம் பண்ண, ஒரு பப்ஸோ, ஒரு பிஸ்கட்டோ இதையெல்லாம் சாப்பிட்டாலும் ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரையாவது நம்ம உண்றோம். எளிதாக நம் கண்ணை மறைக்கக்கூடிய சமாச்சாரங்கள் இதெல்லாம். இதெல்லாம் சர்க்கரை கலந்துருக்குன்னு நம்ம தெரிஞ்சே சாப்பிடுவோம், ஆனால் அதில் நம்மளுக்கு தெரியாத பல நோய்களும் இருக்குதுங்க. நம் உடல் இயக்கத்திற்கு தேவையான சர்க்கரை நம்ம அரிசியிலும் பருப்பிலும் காயிலுமே கிடைக்கிது. இதை தவிர நம்ம அதிகப்படியாக உட்கொள்ளக்கூடிய அனைத்துமே தேவையில்லாத ஒரு சுகர் என்பதையும், தேவைக்கு மீறிய ஒரு ஸ்பூன் சர்க்கரையை எரிக்கிறதுக்கு நம்ம 20 நிமிஷம் பிரிஸ்க் நடைப்பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இது தெரியாமல் தானா என்னவோ நம்மில் 1/4 சர்க்கரை நோயாளியாகவும், 1/3 இருதய பாதிப்புக்கு ரிஸ்க் உடையவர்களாகவும் மாறி இருக்கிறோம். இதையும் நம்ம நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். 1/4 உள்ள அந்த சர்க்கரை நோயாளி பற்றி கவலை இப்போது இல்லைங்க. ஏன்னா அது இயற்கையே அவர்களுக்கான சர்க்கரை பத்தியத்தை தந்தாகிவிட்டது. என்ன சொல்ல வரேன்னா, சர்க்கரை நோயாளிகள்லாம் சர்க்கரை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பத்தியத்துக்கு வந்துட்டாங்க இல்லையா, அதை தான் நான் சொல்ல வரேன். மீதம் இருக்கிற 3 பேர்களில் நீங்களும் ஒருவராக இருந்தீங்கன்னா, உங்கள் இல்லத்தில் வளரக்கூடிய குழந்தைகள் இருந்தாலோ அவங்களுக்கு வெள்ளை சர்க்கரைக்கு முழுக்கு போட்டுவிட்டு நம் பாரம்பரிய இனிப்பூட்டிகளுக்கு மாறும் நேரம் இதுதான் நண்பர்களே. ஸோ வெள்ளை சர்க்கரையை மறந்துட்டு பாரம்பரிய இனிப்புகளுக்கு மாறிவிடுங்கள்.
வளரும் குழந்தைகளை அடிமை பழக்கத்திற்கு தள்ளும் இந்த சாக்லேட்டுகளிலிருந்து காத்து ஆரோக்கியம் தரும் பாரம்பரிய இனிப்புகளுக்கு மாறுவது பெற்றோர்களின் தார்மீக கடமை. பளபளப்பாக இருக்கும் எதையும் நம்ப கூடாது என்பதற்கான மிகச்சிறந்த உதாரணமே இந்த வெள்ளை சர்க்கரை தாங்க. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அப்படிங்கிற ஒரு பழமொழியை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுபோல பளபளப்பாக இருந்தாலும் இந்த சர்க்கரை நம்மளுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து அப்படிங்கிறத நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளை சர்க்கரையை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்திக்கோங்க, அதுவே நம்ம ஆரோக்கியத்திற்கு நல்லது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.